பெருநாட்களை பொறுத்தவரை அவை பல்வேறு பெயர்நாமங்களில் காணப்பட்டாலும் பொதுவாக அவை மதங்கள் சார்ந்த கிரியைகளாகவே கணிக்கப்படும் ஒரு மதத்தினர் மற்ற மதத்தை விட்டும் வேறுபடும் மத அடையாள சின்னங்களில் ஒன்றாகவும் அவை காணப்படுகின்றன இஸ்லாமிய ஷரியாவின் ஆதாரங்கள் தொடராக வலியுறுத்துவது முஸ்லீம்களுக்கு வருடத்தில் இரு பெருநாட்கள் மாத்திரமே அவ்விரண்டும் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள் ஆகும் வெள்ளிக்கிழமை இஸ்லாத்தில் வாரப் பெருநாளாக திகழ்கிறது நபி சொல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் பெருநாள் உண்டு இது எமது பெருநாளாகும் அதாவது இரண்டு பெருநாட்களை குறிப்பிடுகிறார்கள் இது தவிர்ந்த ஏனைய வருடா வருடம் கொண்டாடப்படுகின்ற பெருநாட்களை பொறுத்தவரை அவை முஸ்லீம்களுக்கு உரியதல்ல ஒரு முஸ்லிம் அத்தினங்களை எதிர்பார்த்து கொண்டாடுவது அனுமதிக்கப்பட மாட்டாது அத்தினங்களில் நடைபெறும் தவறான களியாட்டங்களில் கலந்து கொள்வதும் கூடாது அக்களியாட்டங்களுக்கு தேவையான பொருட்கள் சாதனங்களை அன்பளிப்பு செய்வதும் தகாது அல்லது அக்களியாட்டங்களுக்கு தேவையான ஏனைய உணவு வகைகள் சாதனங்கள் என்று எதையும் விற்பனை செய்வதும் கூடாது இவை தடை செய்யப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன ஒன்று ஏனையவர்களால் மேற்கொள்ளப்படும் இஸ்லாத்துக்கு முரணான களியாட்டங்கள் தடுக்கப்பட்ட விடயங்கள் ஏனைய மதத்தினரின் தனித்துவமான அம்சங்களில் பங்கு கொண்டு அதை செரிகாண்பது போன்று மாறிவிடும் இரண்டு இவை இறைவனின் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கிய குற்றத்துக்கு ஆளாக்கிவிடும் இமாம் இபினுல் கையீம் ரஹிமஉல்லா அவர்கள் கூறினார்கள் இறைவன் விரும்பாத குஃப்ரியத்தான களியாட்டங்கள் ஏனையவர்களால் மேற்கொள்ளப்படும் போதோ அவற்றுக்கு வாழ்த்து தெரிவிப்பது ஹராமாகும் இவ்வாறு ஒருவர் செயல்படுவது அவருக்கு குஃப்ரை ஏற்படுத்தாவிடனும் அது ஹராமான ஒன்றை புரிவதாக மாறிவிடும் அதேவேளை இந்நிலைப்பாடு அவர்களுடன் தவறான அணுகுமுறையையோ அல்லது அத்துமீறலையோ காட்டிவிடும் என்றும் அர்த்தமாகாது ஏனெனில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது அவமதிப்பதாக ஆகாது மாறாக ஒருவர் தன் மார்க்கத்தின் நம்பிக்கை கோட்பாடு கிரியைகள் போன்றவற்றில் தனித்துவத்தை காத்து கொள்வதாகவே அது அமையும் ஆகவேதான் அவர்களால் வழங்கப்படும் அன்படிப்புகளை ஏற்றுக்கொள்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது அது கொண்டாட்டங்களிலோ களியாட்டங்களிலோ கலந்து கொண்டதாக மாறாது மேலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வது இஸ்லாத்தின் நட்பண்பை காட்டவும் உள்ளங்களை ஒன்றிணைக்கவும் நல்ல அணுகுமுறையை வெளிப்படுத்தவும் ஆகும் பெருநாட்களில் இறைவன் அல்லாத வேறொன்றுக்கு பலியிடப்படும் பிராணிகளை நாம் உண்ணமாட்டோம் ஷேஹுல் இஸ்லாம் குறிப்பிடுகின்றார்கள் அன்பளிப்புக்களை ஏற்றுக்கொள்வதை பொறுத்தவரை அமீருல் மோமினின் அலிபின் அபி தாலிப் ரதி அன்ஹு அவர்கள் நைரூஸ் மஜூசிகள் வழங்கிய அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அபு பரசா ரதியல்லாஹோனு அவர்கள் பற்றி வந்துள்ள செய்தியில் அவர்கள் நெருப்பை வழிபடும் மஜூசிகள் வசிக்கும் இடத்தில் இருந்தார்கள் அவர்களின் பெருநாட்கள் வைபவங்களின் போது வழங்கப்படும் வெகுமதிகளில் பழிப்பிராணிகள் போன்றதை தவிர்த்து ஏனைய பழங்கள் போன்றவற்றை உண்ணுமாறு தன் குடும்பத்துக்கு கூறுவார்கள்